அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது அறிவியல் வேதியியலிருந்து ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் நாம் பார்க்க போகிறோம். நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது அப்படின்னா பாதரசம். தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்டது தங்கம். பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படுவது அலுமினியம். மின் கடத்தும் திறன் அதிகம் கொண்ட உலோகம் வெள்ளி. மின்சார கம்பியாக அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகம் தாமிரம். மின்னிழை செய்ய பயன்படும் உலோகம் டங்ஸ்டன். ஏன் அப்படின்னா டங்ஸ்டன் வந்து அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடிய ஒரு உலோகம் தான் டங்ஸ்டன். நம் உடம்பில் உள்ள செல் உள் திரவத்தில் அதிகமுள்ள உலோகம் பொட்டாசியம். நமது உடம்பில் உள்ள செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ளது சோடியம். உள்ள அப்படின்னா பொட்டாசியம் சரிங்களா, வெளி அப்படின்னா சோடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீமோக்ளோபினில் இருப்பது எது அப்படின்னா இரும்பு. பச்சையத்தில் காணப்படும் உலோகம் வந்து மெக்னீசியம். இதயம் சுருங்குவதற்கு தேவைப்படும் உலோகம் எது அப்படின்னா கால்சியம். இதயம் விரிவடைய தேவையான உலோக அயனி எது அப்படின்னா பொட்டாசியம். சுருங்குவதற்கு தேவைப்படும் உலோக அயனி கால்சியம், விரிவடைவதற்கு தேவைப்படும் உலோக அயனி பொட்டாசியம். மண்ணெண்ணெய்க்கு அடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது சோடியம். ஏன் அப்படின்னா சோடியத்தை வந்து மண்ணெண்ணெய்க்கு அடியில் தான் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தங்க நகை கேடி 916 என்று குறிப்பிடுவதில் இதில் கேடி என்பது எதை குறிக்குது அப்படின்னா கேட்மியத்தை குறிக்கிறது. அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டு கழிவாக பயன்படும் உலோகம் எது அப்படின்னா கேட்மியம். அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டு கழியாக பயன்படும் உலோகம் கேட்மியம். வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் நிக்கல். வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் நிக்கல். எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது அப்படின்னா கேரியம். எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது அப்படின்னா கேரியம். பேட்டரிகளில் பயன்படுவது கேரியம். பேட்டரிகளில் பயன்படுவது எது அப்படின்னா கேரியம். மிகவும் லேசான உலோகம் லித்தியம். மிகவும் லேசான உலோகம் எது அப்படின்னா லித்தியம். மிகவும் கனமானது எது அப்படின்னா ஆஸ்மியம். இது ரெண்டுமே ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டு வச்சுருக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு போகலாம். அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுவது யுரேனியம். அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுவது யுரேனியம். இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது துத்தநாகம். இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது துத்தநாகம். அணுவியல் கடிகாரங்களில் பயன்படுவது சீசியம். அணுவியல் கடிகாரங்களில் பயன்படுவது சீசியம். தங்கம் வெள்ளி தாமிரம் ஆகியவை நாணய உலோகங்கள். அதாவது நம்ம கூட பச்சிருப்போம் பண்டைய காலத்தில் தங்கம் வெள்ளி தாமிர இதழால் தான் நாணயம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது கோபால்ட் 60 அப்படின்னு சொல்லுவாங்க. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது கோபால்ட் 60. நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின். நீர்ம நிலையில் உள்ள ஒரே ஒரு அலோகம் புரோமின். இதுவே நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது அப்படின்னா பாதரசம் அப்படின்னு சொல்லி படித்தோம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ரப்பரை வல்கனை செய்ய பயன்படுவது சல்ஃபர். முக்கியமான க்வெஸ்சனு. ரப்பரை வல்கனை செய்ய பயன்படுவது சல்ஃபர். நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது பாஸ்பரஸ். நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது பாஸ்பரஸ். கம்ப்யூட்டர் மெமரி சிப்களில் பயன்படுவது சிலிகான். இந்த மெமரி கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிகான் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, டிரான்சிஸ்டர்களில் குறை கடத்தியாக பயன்படுபவை சிலிகான் ஜெர்மனியம். டிரான்சிஸ்டர்களில் குறை கடத்தியாக பயன்படுபவை சிலிகான் மற்றும் ஜெர்மனியம். பளபளப்பான அலோகங்கள் எது அப்படின்னா அயோடின் கிராஃபைட். பளபளப்பான அலோகங்கள் அயோடின் கிராஃபைட். தாவர எண்ணெய்களை வனஸ்பதியாக மாற்றுவது ஹைட்ரஜன். தாவர எண்ணெய்களை வனஸ்பதியாக மாற்றுவது ஹைட்ரஜன். வைரம் கிராஃபைட் என்னும் புற வேற்றுமை வடிவங்கள் கொண்ட அலோகம் கார்பன். வைரம் கிராஃபைட் என்னும் புற வேற்றுமை வடிவங்களை கொண்ட உலோகம் சரி உலோகம் வராது
அலோகம், ஏன்னா இதெல்லாம் மின்சாரத்தை கடத்தாது சரிங்களா. ஸோ எது அப்படின்னா கார்பன். அதில் இந்த கிராஃபைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்து போகலாம். கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் ஆஸ்ட்ரடைன். கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் ஆஸ்ட்ரடைன் ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கிராஃபைட். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் வந்து கிராஃபைட். இது வந்து பாருங்கள் ஒரு முக்கியமானது இது சரிங்களா. பொதுவாக அலோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாது, பட் இந்த கிராஃபைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அப்போது நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருக்கும், அது வந்து கிராஃபைட்டு தான் சரிங்களா. அப்போ பென்சிலெல்லாம் வச்சு மின்சாரத்தெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, ஒயரெல்லாம் நம்ம நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்கும் சரிங்களா. ஏன்னது மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டது எது, கிராஃபைட். ஆகையினால் தான். நெக்ஸ்ட் போகலாம். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுவது ஆக்சிஜன். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுவது ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமி ஓட்டில் அதிகம் உள்ள அலோகம் சிலிகான். ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமி ஓட்டில் அதிகம் உள்ள அலோகம் சிலிகான். நேர்மின் வாயலில் விடுபடும் ஒரே அலோகம் ஹைட்ரஜன். ஆனோட் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மின் வாயு. நேர்மின் வாயுவில் வெளிப்படும் ஒரே அலோகம் ஹைட்ரஜன். ஜெராக்ஸ் இயந்திரங்களில் பயன்படுவது செலேனியம். ஜெராக்ஸ் இயந்திரங்களில் பயன்படுவது செலேனியம். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின். மிகவும் லேசான தனிமம் எது அப்படின்னா ஹைட்ரஜன். மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன். செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது ஹைட்ரஜன். செயற்கை பெட்ரோல் தயாரிக்க உதவுவது ஹைட்ரஜன். தொல்பொருள்களின் வயதை கணக்கிட உதவுவது கார்பன். தொல்பொருள்களின் வயதை கணக்கிட உதவுவது எப்படி அப்படின்னா கார்பன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டார்ச்சுடன் நீல நிறத்தை கொடுப்பது அயோடின். ஸ்டார்ச்சுடன் நீல நிறத்தை கொடுப்பது அயோடின். மைக்காவில் தாது வந்து மாஸ்கோவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்காவின் தாது மஸ்கோவைட் சரிங்களா, மாசில் மஸ்கோவைட். நெக்ஸ்ட்டு மெக்னீஷியத்தின் ஹாலைடு தாது வந்து கமலைட். மெக்னீஷியத்தின் ஹாலைடு தாது கமலைட். வெள்ளியின் ஹாலைடு தாது எது அப்படின்னா ஆன் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது குளோரா கைரட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டு சொல்கிறாங்க. வெள்ளியின் ஹாலைடு தாது வந்து ஆன் சில்வர் அண்டு குளோரா கைரட். நெக்ஸ்ட் பாருங்கள். செலினியத்தின் தாதுக்கள் யுக்கரைட் பெர்சிலனைட். செலினியத்தின் தாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யுக்கரைட் பெர்சிலனைட். நெக்ஸ்ட் பாருங்கள். தாமிரத்தின் சல்பைடு தாது தாமிர பைரேட். முக்கியமானது தாமிரத்தின் சல்பைடு தாது தாமிர பைரேட். மெக்னீசியத்தின் கார்பனேட் தாதுக்கள் டோலமைட் மற்றும் மேக்னசைட். மெக்னீசியத்தின் கார்பனேட் தாதுக்கள் வந்து டோலமைட்டும் மெக்னசைட்டும் வரும். நெக்ஸ்ட்டு வெள்ளியின் சல்பைடு தாது அர்ஜென்டைட். வெள்ளியின் சல்பைடு தாது அர்ஜென்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. துத்தநாகத்தின் சல்பைடு தாது துத்தநாக பிளான்ட். துத்தநாகத்தின் சல்பைடு தாது துத்தநாக பிளான்ட். இரும்பின் ஆக்சைடு தாது ஹேமலைட் மற்றும் மேக்னடைட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஹேமடைட் மேக்னடைட் தான் வந்து இரும்பின் ஆக்சைடு தாது. இரும்பின் சல்பைடு தாது இரும்பு பைரைட். அங்கே எப்படி தாமிரத்தின் சல்பைடு தாது சாமிர பைரட்டோ அதே மாதிரி இரும்பின் சல்பைடு தாது இரும்பு பைரட். அடுத்து போகலாம். அலுமினியத்தின் ஆக்சைடு தாது பாக்சைட். இது நம்ம நிறைய பச்சிருப்போம். அலுமினியத்தின் ஆக்சைடு தாது பாக்சைட். டைட்டானியத்தின் ஆக்சைடு தாது ரூடல். பாதரசத்தின் சல்பைடு தாது சினபர். முக்கியமான குவஸ்டின் இது. பாதரசத்தின் சல்பைடு தாது எது அப்படின்னா சினபர். காரியத்தின் சல்பைடு தாது கலீனா. இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், காரியம் கலீனா. கால்சியத்தின் கால்சியத்தின் கார்பனேட் தாது லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியத்தின் கார்பனேட் தாது லைம்ஸ்டோன். துத்தநாகத்தின் கார்பனேட் தாது காலமைன். துத்தநாகத்தின் கார்பனேட் தாது காலமைன். சோடியத்தின் ஹாலைடு தாது எது அப்படின்னா பாறை உப்பு NaCl அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியத்தின் ஹாலைடு தாது பாறை உப்பு. கால்சியத்தின் சல்பேட்டு தாது ஜிப்சம்.
கால்சியத்தின் சல்பேட் தாது ஜிப்சம், மெக்னீஷியத்தின் சல்பேட் தாது எப்சம், மெக்னீஷியத்தின் சல்பேட் தாது எப்சம், இது ரெண்டுமே கேட்டிருக்கிறாங்க. அலுமினியத்தின் ஹேலைடு தாது கிரியோலைட், அலுமினியத்தின் ஹேலைடு தாது கிரியோலைட். கால்சியத்தின் பாஸ்பேட் தாது பாஸ்போரைட், கால்சியத்தின் பாஸ்பேட் தாது பாஸ்போரைட். கால்சியத்தின் ஹேலைடு தாது புளூர்ஸ்பார், கால்சியத்தின் ஹேலைடு தாது புளூர்ஸ்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பின் கார்பினேட் தாது சிடரைட், இரும்பின் கார்பினேட் தாது எது அப்படின்னா சிடரைட். தாமிரத்தின் கார்பினேட் தாது மாலகைட், தாமிரத்தின் கார்பினேட் தாது எப்படின்னா மாலகைட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தேரியத்தின் தாது வந்து மோனோசைட், தேரியத்தின் சாரி அதாவது தோரியம் அப்படின்னு சொல்லி வரும், தோரியத்தின் தாது வந்து மோனோசைட். கேஸ் பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹீலியம், கேஸ் பலூன்களில் நிரப்பப்படும் வாயு ஹீலியம். நீர் வாயுவில் காணப்படும் வாயுக்கள் வந்து ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு. நீர் வாயுவில் காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு. உற்பத்தி வாயுவில் காணப்படும் வாயுக்கள் நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு. நெக்ஸ்ட், திரவ பெட்ரோலிய வாயுவில் காணப்படும் வாயுக்கள் பியூட்டேன், புரோப்பேன், பியூட்டிலின், ஐசோபியூட்டிலின். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. திரவ பெட்ரோலிய வாயுவில் காணப்படும் வாயுக்கள் பியூட்டேன், புரோப்பேன், பியூட்டிலின், ஐசோபியூட்டிலின் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், இயற்கை எரிவாயு காணப்படும் வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். இயற்கை எரிவாயுவில் காணப்படும் வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். சாண எரிவாயுவில் காணப்படும் வாயுக்கள் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. சாண எரிவாயுக்களில் காணப்படும் வாயுக்கள் வந்து மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. நிலக்கரி சுரங்க விபத்துக்கு காரணமான வாயு மீத்தேன், நிலக்கரி சுரங்க விபத்துக்கு காரணமான வாயு மீத்தேன். சதுப்பு நில வாயு எது அப்படின்னா மீத்தேன், இதை வச்சு தான் கேஸ் தயாரிப்பாங்க. போப்பாலில் கசிந்த விஷவாயு மீத்தைல் ஐசோசைனைடு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. போப்பாலில் கசிந்த விசைவாயு மீத்தைல் ஐசோசைனைடு. ஜப்பான் சுரங்கப்பாதை விபத்துக்கு காரணமான விஷவாயு வந்து சரீன் அப்படின்றாங்க. உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு மஸ்டர்ட் வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்டர்ட் வாயு, உலோகப்போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு மஸ்டர்ட் வாயு. ஓசோனில் ஓட்டை விழ காரணமானவை குளோரோஃப்ளோரோ கார்பன்கள். ஸோ ஏசியிலிருந்து வெளிவரது இதெல்லாம் சரிங்களா. ஓசோனில் ஓட்டை விழ காரணமானவை குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து போகலாம், பூமிக்கு வரும் புரவதா கதிர்களை தடுப்பது ஓசோன். அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. சிரிப்பூட்டும் வாயு எது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு, இது கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில். சிரிப்பூட்டும் வாயு எது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு. வளிமண்டலத்தில் அதிகம் உள்ளது நைட்ரஜன், வளிமண்டலத்தில் அதிகம் உள்ளது நைட்ரஜன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 78% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாகன புகையில் அதிகம் உள்ள கார்பன் மோனாக்சைடு, வாகன புகையில் அதிகம் உள்ளது கார்பன் மோனாக்சைடு. அதனால தான் வந்து இது காற்று வந்து மாசுபடுத்துது அப்படின்றாங்க. ஸோ அகையினாலேயே கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த புகை வந்து ஏற்றுக்காது, மூச்சடைப்பு இது மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட்டு, தீ அணைக்க பயன்படும் வந்து எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து தீ அணைக்க பயன்படுவது. தீ அணைப்பு கருவியில் இருப்பது சோடியம் பை கார்பனேட் கரைசல், தீ அணைப்பு கருவியில் இருப்பது சோடியம் பை கார்பனேட். சோடா பானங்களில் அதிகம் உள்ளது எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. சோடா பானங்களில் காணப்படுவது அதிகம் உள்ளது எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட், உலர்பனிக்கட்டி எனப்படுவது திட கார்பன் டை ஆக்சைடு, உலர்பனிக்கட்டி எனப்படுவது திட கார்பன் டை ஆக்சைடு. பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலின், முக்கியமான குவஸ்டின். பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலின், இந்த மாம்பழத்தை மேலெல்லாம் லேசாக வந்து பூசினாங்கன்னா அது வந்து பழுத்து போயிடும். நெக்ஸ்ட் போகலாம், அழுகிய முட்டை மனமுள்ள வாயு ஹைட்ரஜன் பெராக்சைடு. அழுகிய முட்டை மனமுள்ள வாயு, அதாவது அந்த அழுகிய முட்டை வாசனம் நாத்தடிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான். அது மாதிரி ஒரு மன வாயு வந்து கொடுக்கும், அதாவது அந்த ஒரு நாற்றத்தை கொடுக்கும், துர்நாற்றத்தை கொடுக்கும், அதுதான் சொல்கிறாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு. அழுகிய மீன் மனமுள்ளது எது அப்படின்னா பாஸ்பீன் சரிங்களா. மீன்
பீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாஸ்பீன் மழை நீரின் பிஎச் அளவு 5.6 குறைவாக இருப்பின் அது அமில மழை அப்படின்னு சொல்கிறாங்க. 5.6 விட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து அமில மழையாக. ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்லவை அமிலங்கள், ஸோ H+ அயனி அப்படின்னு சொல்லுவாங்க அமிலத்தை பொறுத்த வரைக்கும். ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்லவை அமிலங்கள். அமில மழையில் காணப்படும் அமிலங்கள் எது அப்படின்னா சல்பூரிக் மற்றும் நைட்ரிக் அமிலம், சல்பூரிக் மற்றும் நைட்ரிக் அமிலம். வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது சல்பூரிக் அமிலம். விட்ரியால் எண்ணெய் எனப்படுவது சல்பூரிக் அமிலம். விட்ரியால் எண்ணெய் என்பது சல்பூரிக் அமிலம். வலிமையான திரவம் எது அப்படின்னா நைட்ரிக் அமிலம். ஸோ வேதிப்பொருளின் அரசன் முக்கியமான க்வெஸ்சனு சல்பூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் பாருங்கள், எறும்பு கடிக்கும் பொழுது நம் உடலினுள் செலுத்தப்படுவது ஃபார்மிக் அமிலம். எறும்பு அதேமாரி தேனி சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே நம்மளை கொட்டும்போது நம் உடம்பில் செலுத்தப்படுவது ஃபார்மிக் அமிலம், அதனாலே வீங்கி போயிடும் அந்த இடம். வினிகர் எனப்படும் புளித்த காடியில் இருப்பது எது அப்படின்னா ஸோ அசிட்டிக் அமிலம். வினிகரில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா அசிட்டிக் அமிலம். கார் பேட்டரியில் உள்ள அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா சல்பூரிக் அமிலம். இப்போட நீங்கள் பார்க்கலாம் தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லி அந்த பேட்டரி மேலே எழுதியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க, அதே மாதிரி இந்த அது கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் மக்கள எரிஞ்சுது அப்படின்னா அதில் சல்பூரிக் ஆசிட் ஊற்றுவாங்க. அடுத்து போகலாம், ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம் வந்து கண்ணாடியை கரைக்கும். ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம் வந்து கண்ணாடியை கூட கரைச்சிடும் அப்படின்றாங்க. 3 ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 1 நைட்ரிக் அமிலம் ஸோ கலந்தால் அதுதான் வந்து ராஜ திரவம் அப்படின்றாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்கணும், 3:1 வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராஜ திரவத்தில் மட்டுமே தங்கம் கரையும், ஸோ ஆகினால்தான் இதுக்கு ராஜ திரவம் அப்படின்னு சொல்லியே பேர் சரிங்களா. ராஜ திரவத்தில் மட்டுமே தங்கம் கரையும். எலுமிச்சம் பழத்தில் காணப்படுவது சிட்ரிக் அமிலம். புளி மற்றும் திராட்சையில் உள்ளது டார்டாரிக் அமிலம். அஸ்பிரியனின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா அசிட்டில் சாலிசிலிக் அமிலம். மயக்கம் மருந்தாக உதவுவது பார்பியூரிக் அமிலம். மயக்க மருந்தாக உதவுவது எது அப்படின்னா பார்பியூரிக் அமிலம். நெக்ஸ்ட் போகலாம், நைலன் தயாரிக்க உதவுவது அடிபிக் அமிலம் சரிங்களா. அடுத்து போகலாம், பினாப்தலின் தயாரிக்க உதவுவது தாலிக் அமிலம். பினாப்தலின் தயாரிக்க உதவுவது தாலிக் அமிலம். பீனாலின் வேறு பெயர் என்ன அப்படின்னா கார்பாலிக் அமிலம். பினாலின் வேறு பெயர் வந்து கார்பாலிக் அமிலம். நெக்ஸ்ட் வந்து கலோரி மீட்டரில் நியாயமாக பயன்படுவது எது அப்படின்னா பென்சாயிக் அமிலம். அதாவது அந்த ஸ்டாண்டர்டு சொல்லுவாங்க சரிங்களா, கலோரி மீட்டர் அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா பென்சாயிக் அமிலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அமிலங்கள் நீல லிக்மஸ்தாலை சிவப்பாக மாற்றும். சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு, சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட் சரிங்களா. சாதாரண உப்பு வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா NaCl சோடியம் குளோரைடு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட உணவில், அதோடு இல்லாமல் உணவை பதப்படுத்துறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு NaCl. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையல் சோடா அப்படின்னு சொல்கிறாங்க, சோடியம் பை கார்பனேட். ஸோ சமையல் சோடா வந்து சோடியம் பை கார்பனேட் NaHCO3 சரிங்களா, NaHCO3 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொட்டி சோடா தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அமில தீ அணைப்பான்னு இது யூஸ் பண்ணுவாங்க. கேக் மற்றும் ரொட்டிகளை வந்து மென்மையாகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை வந்து நடுநிலை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் சோடா சோடியம் பை கார்பனேட்டு NaHCO3 வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சலவை சோடா சோடியம் கார்பனேட் Na2CO3 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. Na2CO3 தான் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கடின நீரை மென்னீராக மாற்றுவதற்கு யூஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி தொழிற்சாலையில் சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையெல்லாம் வந்து இந்த
சலவை சோடாவை யூஸ் பண்ணாங்க, Na2CO3. ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் குளோரோ ஹைப்போ குளோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்சம் வந்து கால்சியம் சல்ஃபேட் தான் வந்து ஜிப்சம். எப்சம்னா வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட், நம்ம முன்னே பார்த்தோம் சரிங்களா. மயில் துத்தத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தாமிர சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை துத்தம் வந்து ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அதாவது துரு ஏறிச்சு அப்படின்னா இந்த பச்சை கலர் மாறும் சரிங்களா, அதுதான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண் துத்தம் அப்படின்னா துத்தநாக சல்ஃபேட். காஸ்டிக் சோடா அப்படின்றது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து காஸ்டிக் சோடா. காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்றது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா. சோடானா ஹைட்ராக்சைடு, சோடா அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சாக்ஃபீஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் தான் வந்து சாக்ஃபீஸ் சரிங்களா. நம்ம எழுதுகிறாங்க இல்லையா போர்டில், அதுதான். சொட்ட சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு வந்து சொட்ட சுண்ணாம்பு. நீர்த்த சுண்ணாம்புனா கால்சியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்போன்றம் அப்படின்னா சிலிக்கான் கார்பேட் தான் வந்து கார்போன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு வந்து மணல் அப்படின்னு சொல்கிறாங்க. டால்க் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சிலிக்கேட் தான் டால்க் அப்படின்றாங்க. படிகாரம் அப்படின்னா பொட்டாசியம் அலுமினியம் சிலிக்கேட். படிகாரம் என்பது இது கூட கேட்டிருக்கிறாங்க, பொட்டாசியம் அலுமினியம் சிலிக்கேட். டாட்டார் எமெட்டிக் அப்படின்னா பொட்டாசியம் ஆன்டிமனி ட்ரமிடேட் அப்படின்றாங்க. சிலி சால்ட் பீட்டர்னா சோடியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட். தூய்மையான தங்கம் என்பது 24 கேரட் அப்படின்றாங்க. ஆபரண தங்கம் என்பது 22 கேரட். 18 கேரட் தங்கத்தில் 75% மட்டுமே தங்கம் உள்ளது அப்படின்றாங்க. ஓடாத தன்மை கொண்ட சமையற் கலன்களில் உட்புறம் பூசப்படுவது டேப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்லைன் என்பது டெரா ஃப்ளோரோ எத்திலின் என்பதன் சுருக்கம் அப்படின்றாங்க. இந்த டெஃப்லன் TEFL1 இன் உராய்வு குணகம் வந்து 0% அப்படின்றாங்க. பாலித்தின் என்பது எத்திலின் பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. புகையிலை உலராமல் பாதுகாக்க கிளிசரால் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து துருப்பிடிக்காத எஃகில் உள்ளது இரும்பு நிக்கல் குரோமியம். தாமிரமும் துத்துநாகமும் கலந்த உலோக கலவை வந்து பித்தளை அப்படின்னு சொல்லுவாங்க. தாமிரமும் வெண்கலமும் சேர்ந்தால் கிடைப்பது வெண்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, தாமிரமும் வெண்கலம் இல்லை வெள்ளியும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாமிரமும் துத்துநாகமும் சேர்ந்தது பித்தளை, தாமிரமும் தகரம் அல்லது வெள்ளியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது சேர்ந்த வந்து வெண்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதரசம் வெள்ளியோடு சேர்வதால் கிடைக்கும் வெள்ளி ரசக்கலவை வந்து பல் இடைவெளிகளை அடைக்க பயன்படுகிறது. முக்கியமான குவஸ்டின், பல்லில் உள்ள இடைவெளிகளை அடைக்க பயன்படுவது எது அப்படின்னா அந்த வெள்ளி ரசக்கலவை தான். பாதரச வெள்ளியோடு சேர்ந்து அதை பயன்படுத்துவாங்க. வைரம் என்பது கார்பனுடைய புற வேற்றுமை வடிவம் தான் வந்து வைரம். வைரத்தில் கார்பன் அணுக்கள் மிக நெருக்கமாக உள்ளது. போரான் கார்ஃப்ரைடு B4C தவிர வேற எந்த பொருளும் வைரத்தின் மீது கீறலை ஏற்படுத்த முடியாது அப்படின்றாங்க. போரான் கார்பைடு மட்டும் வந்து அந்த வைரத்து மேலே வந்து ஒரு கீறலை போட முடியும். உலகில் வைரம் அதிகமாக கிடைப்பது தென்னாப்பிரிக்காவில். இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் பன்னா என்ற இடத்தில் வைர சுரங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைர சுரங்கு எங்கே இருக்குதுன்னா மத்திய பிரதேசத்தில் பன்னா அப்படின்ற இடத்துல. உலகிலேயே மிகப்பெரிய வைரம் குலிமேன் வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குலிமேன் வைரம். ஆன்டிமணி அப்படின்றது தனிமையான எதிரி அப்படின்றாங்க சரிங்களா. தனிமையான எதிரி ஆன்டிமணி. ஆர்கான் அப்படின்னா சோம்பேறி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆர்கான் வந்து சோம்பேறி. நிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானின் தாமிரம் தான் வந்து நிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசியோடைமீம் அப்படின்றது பச்சை இரட்டையர் அப்படின்றாங்க. சூரிய கடவுள் பெயரால் ஹீலியமும் சந்திர கடவுள் பெயரால் செலினியமும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கடவுளுடைய பெயர் தான் ஹீலியமும் சந்திர கடவுளுடைய பெயரில் உள்ளது சிலேனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்க புராண கதாபாத்திரங்களான தந்தை மகன் நினைவாக பெயர் பெற்ற தனிமங்கள் வந்து டாண்டலம் நியோபியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் கியூரி கண்டுபிடித்த தனிமம் அதாவது நாடான போலந்தின் நினைவாக அதாவது புலோனியம் என்று பெயர் வச்சுருக்கிறாங்களா. அப்போ புலோனியத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா மேடம்
கியூரி அப்படின்னு சொல்கிறவங்க தான். மார்குரைட் பேரே என்ற பெண் விஞ்ஞானி கண்டறிந்த தனிமம், அதாவது நான் அவங்களுடைய நாடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாடு அப்படின்றாங்க. ஃப்ரான்ஸ் அதாவது ஃப்ரான்சிலியம் அப்படின்றத வந்து இந்த மார்குரைட் பேரே அப்படின்றவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கால்சியம் ஃப்ரான்சியம் ஆகிய இரு தனிமங்களும் ஃப்ரான்ஸ் நாட்டில் பெயரை கொண்டுள்ளது. கவுல் என்பது ஃப்ரான்ஸினுடைய பழைய பெயர் அப்படின்றாங்க. அணு எண் 101 கொண்ட தனிமம் வந்து தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கிய மெண்டலி பெயரால் மெண்டலீவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 101 பார்த்தீங்கன்னா மெண்டலீவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அணு எண் 99 கொண்ட தனிமத்தை விஞ்ஞானி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 99 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும், 101 அப்படின்னா மெண்டலீவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அணு எண் 100 கொண்ட தனிமத்தை விஞ்ஞானி ஹென்ரிகோ பெர்மி நினைவாக பெர்மியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ இதில் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் தான் இருக்குது. நன்றி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.